வணக்கம் நேர்களே, உங்கள் அனைவரையும் மற்றொரு டாக்டருடன் பேசலாம் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்தித்திருப்பது மகிழ்ச்சி. டாக்டருடன் பேசலாம் நிகழ்ச்சி பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக அமைந்து கொண்டிருக்கின்றது. நோய்கள் அதற்கான தீர்வுகள் என்று சொல்லி ஏராளமான விடயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நேர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கான விடைகளை தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் இந்த நிகழ்ச்சி அமைந்து கொண்டிருக்கின்றது. காரணம், இன்றைக்கு சமூகத்தில் நோய்கள் என்பது அதிகரித்து வருகின்றது. ஆனால் அதற்கான தீர்வுகளை எப்படி நாங்கள் தெரிந்து கொள்வது என்கின்ற விடயங்கள் இன்னும் அறியாமல் இருக்கின்றோம். பல்வேறுபட்ட நோய்கள் தொடர்பில் அதுபோல நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியும் இன்னும் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாக அமைந்திருக்கப் போகின்றது. காரணம், இன்றைக்கு அதிகரித்து வரக்கூடிய கட்டுக்கடங்காத நோய்களில் ஒன்றாக, தொற்றால் நோய்களில் ஒன்றாக நீரிழிவு நோய் அமைந்து கொண்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இலங்கையில் இன்னும் அதிகமாக யாழ்ப்பாணத்தில் வயது வேறுபாடின்றி இன்றைக்கு பல்வேறுபட்டவர்களையும் தாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொற்றா நோயாக இந்த நீரிழிவு நோய் என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. இவை தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை தான் இன்றைக்கு நாங்கள் பேசிக் கொள்ளப் போகின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு நீரிழிவு நோய் தொடர்பாக பல்வேறுபட்ட விளக்கங்களை எங்களுக்கு தருவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய நீரிழிவு மற்றும் அகம் சுரக்கல் தொகுதியினுடைய சிறப்பு வைத்திய நிபுணர், யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையினுடைய சிறப்பு வைத்திய நிபுணர் டாக்டர் எம் அரவிந்தன் அவர்களை நாங்கள் முதலில் நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இன்றைக்கு நாங்கள் முக்கியமான விடயம் தொடர்பாக பேசிக் கொள்ள வேண்டும். காரணம், நீரிழிவு நோய் என்பது வயது வேறுபாடின்றி சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரையும் தாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நோயாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நீரிழிவு என்பது என்ன என்பதிலிருந்து நாங்கள் முதலில் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் டாக்டர். ஆமாம், என்று நீங்கள் குறிப்பிட்டது போன்று இந்த நீரிழிவு ஒரு பாரிய ஒரு பிரச்சனை. குறிப்பாக எமது இலங்கையில் இந்த வடமாகாணத்தை பொறுத்தவரை இந்த நீரிழிவின் தாக்கம் அதிகரித்து வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த 2 வருடங்களாக இந்த கோவிட் காலப்பகுதியில் இளைய தலைமுறையினர் மத்தியில் நீரிழிவின் தாக்கம் அதிகரித்து செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த உணவு பழக்க வழக்கங்கள், அதாவது இந்த வாழ்க்கை நடைமுறைகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் ஒரு காரணம். அதே போல அடுத்து மிக முக்கியமான காரணம் இந்த அதிகரித்த உடல் பருமன். அதே போல இந்த தேக அபியாசம் அற்ற வாழ்க்கை முறை, உடற்பயிற்சி அற்ற வாழ்க்கை முறை, மன அழுத்தம், இவ்வாறு பல காரணங்களை நாங்கள் கூறிக்கொள்ளலாம். நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கு ஒரு காரணம் அல்ல, ஏராளமான காரணங்கள் இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கை முறை மாறியது இதற்கு காரணமாக இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டது போல டாக்டர், இன்றைக்கு இளம் தலைமுறையினரை அதிகமாக தாக்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த நீரிழிவு நோய் என்பது நாங்கள் வந்ததுக்கு பிறகு மாற்றுவதை விட சாதாரணமாக அறிகுறிகள் தெரியும் பொழுதே மாற்றிக்கொள்வது சால சிறந்ததாக இருக்கும். இந்த நீரிழிவு நோய்க்கான அறிகுறிகளை எப்படியாக தெரிந்து கொள்வது? ஆமாம், நீரிழிவு நோய் ஒருவருக்கு ஏற்படும் பொழுது அவருக்கு இந்த அதிக தாகம், அதே போல அதிக பசி, அதே போல அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டி இருக்கும், அதே போல அவர்களுடைய உடற்பருமன் குறைய நேரிடலாம். ஆகவே இவ்வாறான அறிகுறிகள் இருந்தால் நிச்சயமாக இந்த இலகுவான பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும். அதாவது இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு எவ்வாறு இருக்கின்றது என்பதை பரிசோதிக்க வேண்டும். அதற்கு மிக இலகுவான பரிசோதனை இருக்கின்றது, இந்த ஃபாஸ்டிங் பிளட் சுகர் என்று கூறுவார்கள். அதாவது உணவு ஒன்று எடுக்காமல் 10 மணித்தியாலங்கள் ஃபாஸ்டிங்காக இருந்து செய்கின்ற பிளட் டெஸ்ட், அந்த பரிசோதனையில் 100 mg/dL விட குறைவாக இருந்தால் அதை நாங்கள் சாதாரணமானது, நார்மல் என்று கூறுவோம். 126 மேல் இருந்தால் நீரிழிவு, இடைப்பட்டது அந்த நீரிழிவுக்கு முந்தைய நிலை, ப்ரீடயபிட்டிஸ் என்று சொல்வோம். அதே போல் இந்த சாப்பிட்டு 2 மணித்தியாலங்கள் செய்கின்ற PPBS என்ற பரிசோதனை இருக்கின்றது, அது 140 கீழே இருந்தால் அதை நார்மல் என்று கூறுவோம். அதே போல் 200 மேல் இருந்தால் டயபிட்டிஸ் நீரிழிவு, இடைப்பட்டது இந்த ப்ரீ டயபிட்டிஸ் நீரிழிவுக்கு முந்தைய நிலை. ஆகவே அருகிலுள்ள எந்த ஒரு வைத்தியசாலையிலோ அல்லது ஒரு தாதியரோ யாருடைய உதவியுடனும் இந்த சில இலகுவான பரிசோதனை நாங்கள் மேற்கொள்ளலாம். ஆனால் டாக்டர், இன்றைக்கு தாங்களாகவே தங்களுக்கான பரிசோதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? தாங்களாகவே அதற்குரிய அந்த இயந்திரத்தை வாங்கி வீட்டில் வைத்து தாங்கள் பார்ப்பார்கள். இது எவ்வளவு தூரம் நல்லது இல்லையா, சொன்னால் பாதகமான விளைவுகளை ஏற்படும்? ஆமாம், அது வந்து ஒரு மிக இலகுவான பரிசோதனை. அதாவது ஒரு நீரிழிவு நோய் ஒருவருக்கு இருந்தால் அவர் தன்னுடைய நீரிழிவு நோய் எவ்வாறு கட்டுப்பாட்டில் இருக்கின்றது என்பதை பரிசோதிப்பதற்கு இந்த குளுக்கோமீட்டர் மிக அவசியமானது. ஆனால் இந்த குளுக்கோமீட்டரை விட நாங்கள் இரத்தத்தை எடுத்து பரிசோதிக்கும் பொழுது அது மிகவும் துல்லியமாக, அதாவது அக்குரேட்டாக இருக்கும் என்று கூறலாம். இந்த நீரிழிவை பொறுத்த வரைக்கும் டாக்டர், சில வகைகள் இருக்கின்றது இல்லையா? வகை 1, வகை 2 என்று சொல்லி இவை பற்றி நாங்கள் கொஞ்சம் பேசலாம். ஆமாம், சாதாரணமாக இந்த வளர்ந்தவர்களுக்கு வருவது Type 2, அதாவது வகை 2 நீரிழிவு, அதாவது இன்சுலினுக்கு எதிரான எதிர்ப்பு தன்மை, ரெசிஸ்டன்ஸ் என்று கூறுவார்கள். அது அநேகமாக உடல் பருமன் அதிகரிக்கும் பொழுது, குடும்பத்தில் யாருக்காவது நீரிழிவு நோய் ஏற்படுகின்ற போது, வாழ்க்கை நடைமுறைகளில் மாற்றம் ஏற்படுவது ஏற்படுகின்றது Type 2, வகை 2 நீரிழிவு. அதே போல் இந்த வகை 1 என்று கூறுகின்ற Type 1 Diabetes சாதாரணமாக இந்த இளம்பராயம் சிறுவர்களுக்கு ஏற்படுகின்ற நீரிழிவு நோய். அது எவ்வாறு ஏற்படுகின்றது என்றால் எங்களுடைய இன்சுலின் சுரப்பு குறைவாக சுரப்பதனால் ஏற்படுகின்றது.
அதாவது சதை என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த சதையிலே இன்சுலின் குறைவாக சுரக்கும் பொழுது இந்த நோய் ஏற்படுகின்றது. ஆகவே இந்த வகை ஒன்று டைப் 1 டயபிட்டிஸுக்கு நாங்கள் மருந்தாக பயன்படுத்துவது இன்சுலின் மாத்திரமே. ஆனால் இந்த டைப் 2 என்று கூறப்படுகின்ற வளர்ந்தவர்களுக்கு வருகின்ற வகை 2 நீரிழிவுக்கு நாங்கள் மருந்துகளை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் அவர்களுக்கு கூட ஒரு காலகட்டத்தில் இன்சுலின் பயன்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட நேர்கின்றது. ஆகவே மருந்துகளையும் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இன்சுலினையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த மருந்துகளை எடுத்துக்கொள்வதில் கூட சிலர் தயங்குவார்கள் இல்லையா? இல்லைன்னா தாங்களாகவே சென்று மருந்தகங்களில் மருந்துகளை வாங்கி பயன்படுத்துபவர்கள் இருக்கின்றார்கள். நீரிழிவை பொறுத்த வரைக்கும் தாங்களாக மருந்துகளை உட்கொள்வது எவ்வளவு தூரம் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும்? ஆகவே நான் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த வைத்தியரின் சிபாரிசு, அதாவது வைத்தியரின் ஆலோசனை இன்றி மருந்துகள் எடுப்பது ஒரு அபாயகரமானது. ஏனென்று சொன்னால் பல மருந்துகளுக்கும் மேலே பலவிதமான பிரச்சனைகளுக்கும் குறித்த நோயாளருக்கு சில மருந்துகளை பயன்படுத்த வேண்டியிருக்கும். அதை வைத்தியர் தான் நிச்சயமாக தீர்மானிக்க வேண்டும். அதே போல் இந்த நீரிழிவு நோய் இருப்பவருக்கு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு முறை இரத்த பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். நீரிழிவு என்பது தனியே குளுக்கோஸ் அதாவது சீனிச்சத்தின் கண்ட்ரோல் மாத்திரமல்ல, குருதியில் உள்ள கொலஸ்ட்ரோலின் அளவு, ப்ரெஷர், பல விதியங்களை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். ஆகவே வைத்தியரின் ஆலோசனை படி மருந்துகளை எடுப்பது தான் சிறந்தது. இந்த நீரிழிவு என்று சொல்லி வருகின்ற பொழுது டாக்டர், இன்றைக்கு இளம் தலைமுறையினரை அதிகமாக தாக்குகின்றது. அதை தாண்டி இன்னும் ஒரு முக்கியமான விடயம், பொதுவாக பெண்களை பொறுத்த வரைக்கும் கர்ப்பகாலம் என்பது முக்கியமான ஒரு காலமாக இருக்கின்றது. அந்த காலங்களில் பல்வேறுபட்ட நோய்களிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. இதில் அதிகமாக கவனத்தில் எடுக்கக்கூடிய ஒரு விடயமாக நீரிழிவு என்பது இருக்கின்றது. என்ன சொன்னால் நீரிழிவு இல்லாதவர்களுக்கும் கர்ப்பகாலத்தில் நீரிழிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இதை பற்றி நாங்கள் கொஞ்சம் பேசலாம். ஆமாம், இன்றைய காலகட்டத்தில் இந்த பெண்களுக்கு நீரிழிவு நோய் ஏற்படுவது ஒரு சாதாரணமான நிலை. அதற்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று அவர்களுடைய உணவு பழக்க வழக்கம், அதில் ஏற்பட்ட மாற்றம், உடற்பருமன் அதிகரித்தல், அதே போல இந்த அப்பியாசமற்ற வாழ்க்கை முறை காரணம். ஆகவே ஒரு பெண் ஒருவர் திருமணம் முடிக்க முதலே, அதாவது கர்ப்பம் தரிக்க முதலே தனக்கு நீரிழிவு நோய் இருக்கின்றதா இல்லையா என்பதை பரிசோதிப்பது மிக அவசியமாகும். அதாவது வருமுன் காப்பது, நீரிழிவு நோய் வராமல் தடுப்பது மிக முக்கியமானது. ஏனென்று சொன்னால் கர்ப்ப காலத்தில் ஒரு பெண்ணுக்கு நீரிழிவு நோய் ஏற்படும் பொழுது அது பெண்ணையும் தாக்கக்கூடியதாக இருக்கும், அந்த பெண்ணின் வயிற்றிலே வருகின்ற சிசுவையும் தாக்கக்கூடியதாக இருக்கும். எத்தனையோ கர்ப்ப சிதைவுகள், இந்த மிஸ்கரி, அபோஷன் என்று கூறுவார்கள், அதே போல் குறைபாடுள்ள பிள்ளைகள் பிறத்தல், குறைமாரத்தில் பிள்ளை பிறத்தல், பிள்ளைக்கு பலவிதமான பாதிப்புகள் ஏற்படுதல், அதே போல் இந்த பெண்களுக்கு உயர் குருதிய முக்க பிளட் ப்ரெஷர் ஏற்படுதல், பல பிரச்சனைகளுக்கு இந்த நீரிழிவு காரணமாக இருக்கின்றது. ஆகவே வருமுன் காத்தல் மிக அவசியம். அதே போல் இந்த நீரிழிவு நோய் உள்ள பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் தகுந்த சிகிச்சையை பெறுவதும் அவசியமானது. இந்த கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய நீரிழிவு நோய் அதற்கு பிறகு அவர்களை நீங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றதா டாக்டர்? இல்லைன்னா நிரந்தரமாக அந்த நீரிழிவு அவர்கள், குறிப்பாக இந்த ஆய்வுகளின்படி கூறுவார்கள், ஏறக்குறைய 50% கர்ப்பகால நீரிழிவு டைப் 2 அதாவது வகை 2 நீரிழிவாக தொடர்கின்ற சாத்தியக்கூறு இருக்கின்றது. பல பெண்கள் நினைப்பார்கள் எங்களுக்கு கர்ப்ப காலத்தில் நீரிழிவு நோய் இருக்கின்றது, ஆகவே எனக்கு மாறிவிட்டது என்று. அவ்வாறு அல்ல. இந்த செய்தியை நாங்கள் கூற விரும்புகின்றோம். கண்டிப்பாக. ஆகவே இதில் அது குழந்தையை பிரசவித்ததற்கு பிறகு அவர்களுக்கான அந்த நீரிழிவு நோய் மாறிவிட்டது என்று சொல்லி நாங்கள் கவனக்குறைவாக இருந்து விடக்கூடாது. பொதுவாக நீங்கள் ஆரம்பத்திலிருந்து குறிப்பிட்ட ஒரு விடையே உணவு பழக்க வழக்கம் மாறிவிட்டது, அதிலும் குறிப்பாக பெண்களினுடைய உணவு பழக்க வழக்கம் மாறிவிட்டது, அதனால் தான் இன்றைக்கு நீரிழிவு நோய் அதிகரித்து கொண்டு செல்கின்றது என்று சொல்லி இந்த உணவு பழக்க வழக்கங்கள் பற்றி நாங்கள் கொஞ்சம் பேசலாம் டாக்டர். குறிப்பாக சொன்ன போனால் இந்த அதிகரித்த சீனி பாவனை, பலர் நினைப்பார்கள் இந்த சுகர் என்பது நேரடியாக நாங்கள், அப்படியல்ல, மறைமுகமாக நாங்கள் எடுக்கின்ற பதார்த்தங்கள், ஆகவே குறிப்பாக இந்த ஐஸ்கிரீமாக இருக்கலாம், கேக்காக இருக்கலாம், சாக்லேட்ஸாக இருக்கலாம், இவற்றை அதிகமாக பயன்படுத்துகின்ற தன்மை இன்று அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இன்று உலகின் எந்த மூலையில் கிடைக்கின்ற உணவுகளும் எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல் இந்த பலர் நினைக்கின்ற மாதிரி இந்த சீனிச்சத்து மாத்திரமல்ல, மாச்சத்து அதிகரிக்கும் பொழுது நீரிழிவு நோய் ஏற்படுகின்ற சாத்தியக்கூறு அதிகரிக்கின்றது. ஆகவே நாங்கள் எடுக்கின்ற மாப்பொருள், அதாவது நாங்கள் குறிப்பாக மது சமுதாயத்தில் இந்த சோறாக இருக்கலாம், புட்டாக இருக்கலாம், அதன் அளவை குறைக்க பழகிக்கொள்ள வேண்டும். அடிக்கடி உணவு உள்ளெடுப்பதை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக இந்த ஃபாஸ்ட் ஃபுட் என்று கூறப்படுகின்ற இந்த மேலத்திய கலாச்சாரத்துக்கு ஏற்ற துரித உணவுகளுக்கு அடிமையாவதை நாங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். இவ்வாறான சிறிய சிறிய மாற்றங்களின் மூலம்
நீரிழிவு நோய் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் நாங்கள் தடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, இது ஏற்படாமல் தடுப்பதற்கான உணவு முறைகளை பார்த்திருந்தோம் டாக்டர். நீரிழிவு நோய் வந்தவர்கள் சிலர் நினைப்பார்கள், மருந்துகளை உட்கொண்டால் நாங்கள் உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம், உணவுகளை எடுத்துக்கொண்டு விட்டு அதற்கு பிறகு மருந்தை போட்டால் அது கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும் என்று சொல்லி நினைப்பவர்கள் எங்களுடைய சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கான அந்த உணவு பழக்க வழக்கங்கள் அவர்கள் நினைக்கின்றதற்கு நிச்சயமாக இந்த நீரிழிவு நோய் உள்ளவர்கள் உணவு கட்டுப்பாடு தான் மிக அவசியமானது. தனியே மருந்துகளை மாத்திரம் உள்ளெடுப்பதனால் அவர்களுடைய நீரிழிவு நோயை கட்டுப்பாட்டினுள் வைத்திருக்க முடியாது. அதற்கு அவர்கள் இந்த நான் குறிப்பிட்டதை போன்று தங்களால் முடிந்தவரை இந்த சீனி சேர்த்த பதார்த்தங்களை தவிர்க்க வேண்டும். அதே போல மாப்பொருள் நிறைந்த உணவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். அவர்கள் எப்போதாவது ஒரு நாள் இவற்றை எடுப்பதற்கு தடை இல்லை, ஆனால் ஒவ்வொரு நாளும் அவ்வாறு உள்ளெடுத்தால் அவர்களுடைய சீனி சத்து அதிகரித்து இறுதியில் அவர்கள் இன்சுலின் மருந்து எடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் கூட ஏற்பட நேரிடும். இந்த நீரிழிவை பொறுத்தவரைக்கும் அதிகமாக பயப்படுவது எதற்கு என்று சொன்னால், நீரிழிவு நோய் வந்துவிட்டால் உடலில் காயங்கள் ஏற்படக்கூடாது என்று சொல்லியெல்லாம் சொல்லுவார்கள் இல்லையா டாக்டர்? ஆனால் பலர் அதை பற்றி அக்கறை இல்லாமல் இருக்கின்றார்கள். காரணம், சரியான விழிப்புணர்வு. என்னதான் நோய்கள் அதிகரித்து சென்றாலும் அதை பற்றிய விழிப்புணர்வு என்பது இன்னும் மக்களிடையே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே அவை தொடர்பாக நாங்கள் கொஞ்சம் பேசலாம். ஆமாம், நீங்கள் குறிப்பிட்டதை போல இந்த ஆறாத புண்கள் கால்களில் காயங்கள் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த நீரிழிவு. பலர் அந்த புண்களை பற்றித்தான் சிந்தித்து கொண்டிருப்பார்களே ஒழிய தங்களுடைய நீரிழிவை எவ்வாறு கட்டுப்பாட்டினுள் வைத்திருக்க வேண்டும் என்று சிந்திப்பதில்லை. ஆகவே எவ்வளவு தூரம் அவர்கள் தங்களுடைய நீரிழிவை கட்டுப்பாட்டினுள் வைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த புண்கள் மாறுவதற்கான சந்தர்ப்பம் அதிகம். இன்றைக்கு உலகின் எந்த ஒரு மூலையிலும் ஒவ்வொரு குறிப்பிட்ட செகண்ட்களுக்கு ஒருவர் தன்னுடைய கால்களை இழந்து கொண்டிருக்கிறார், அவயவத்தை இழந்து கொண்டிருக்கின்றார். அதற்கு மிக முக்கியமான காரணம் கட்டுப்பாடற்ற நீரிழிவு. இந்த அவயவ இழப்பு மாத்திரமல்ல, உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புகளும் கூட நீரிழிவால் பாதிக்கப்படும். குறிப்பாக இந்த மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் நீரிழிவு. அதே போல இந்த பாரிசவாதம் என்று கூறப்படுகின்ற ஸ்ட்ரோக் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் கட்டுப்பாடற்ற நீரிழிவு. அதே போல இந்த சிறிய குருதி குழாய்களில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், கண்கள் குருடாவதற்கு, கட்ராக்ட் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் நீரிழிவு. அதே போல இந்த சிறுநீரக செயலிழப்பு, கிட்னி ஃபெயிலியர், இன்றைக்கு இந்த சிறுநீரக மாற்று சத்திர சிகிச்சைக்கு உள்ளாக வேண்டி இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் நீரிழிவு. அதே போல இந்த உடலில் உள்ள நரம்புகள் செயலிழப்பதற்கும் மிக முக்கியமான காரணம் நீரிழிவு. ஆகவே நீரிழிவு என்பது உடலில் அனைத்து உறுப்புகளையும் தாக்கக்கூடிய ஒரு நோய். அது தொடர்பான விழிப்புணர்வு எங்கள் மக்கள் மத்தியில் அவசியம் தேவைப்படுகின்றது. நிச்சயமாக, அதாவது நாங்கள் நினைக்கின்றோம் நீரிழிவு என்பது நீரிழிவு வந்தால் காயங்கள் மட்டும்தான் ஏற்படும், அதனால் அவயங்களை மட்டும்தான் நாங்கள் இழப்போம் என்கின்ற அந்த ஒரு கருத்து மட்டும்தான் மக்கள் மத்தியில் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் குறிப்பிடுகின்ற பொழுது ஏராளமான நோய்களுக்கு காரணமாக நீரிழிவு மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு விழிப்புணர்வு நிச்சயமாக மக்களிடையே சென்று சேர்ந்திருக்கும். ஆகவே நீரிழிவு பற்றி நாங்கள் பேசுவதற்கு நிறைய விடயங்கள் இருக்கின்றது. என்னென்று சொன்னால், டாக்டர் குறிப்பிட்டது போல இன்றைக்கு நீரிழிவு நோய் அதிகரித்து செல்கின்றது. இவை பற்றி தொடர்ந்தும் பேசலாம். டாக்டருடன் பேசலாம் நிகழ்ச்சி வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே குறிப்பிட்டது போல அதிகரித்து செல்லக்கூடிய மிக முக்கியமான நோய் நிலை ஒன்றாக, தொற்றா நோய்களில் ஒன்றாக நீரிழிவு என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக நாளைய சமூகத்தை காக்க வேண்டிய இளம் தலைமுறையினரை அதிகமாக இந்த நீரிழிவு நோய் தாக்கிக் கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் அந்த இளம் தலைமுறையினர் இது தொடர்பான அக்கறை இல்லாமல் இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு விடயம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இவை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் முக்கியமாக இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். பொதுவாக டாக்டர், ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல் நோய்கள் வருவது என்பது சாதாரணமான ஒரு விடயம் தான். நாங்கள் எங்களுடைய உடல்களை எல்லாம் அடிக்கடி பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதற்காகத்தான் பொதுவாக சொல்லுவார்கள். ஆனால் சிறுவர்களிடம் இந்த நீரிழிவு நோய் என்பது இன்றைக்கு அதிகரித்து செல்லுகின்றது இல்லையா? அதை நாங்கள் ஆரம்பத்திலேயே கண்டறிந்து அதற்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பது அவசியமாக இருக்கிறது. ஆகவே சிறுவர்களை தாக்கக்கூடிய நீரிழிவு நோய் தொடர்பாக நாங்கள் பேசலாம். ஆமா, முன்னைய காலகட்டங்களில் இந்த சிறுவர்களுக்கு ஏற்படுவது Type 1, வகை 1 டயபெட்டிஸ், அதாவது அவர்களுடைய இன்சுலின் சுரப்பு குறைவாக சுரப்பதனால் ஏற்படுகின்ற நீரிழிவு. ஆனால் இன்றைக்கு எத்தனையோ சிறுவர்கள் வளர்ந்தவர்களுக்கு வருகின்ற Type 2 என்று கூறப்படுகின்ற வகை 2 நீரிழிவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முக்கியமான காரணம் இந்த உடல் பருமன் அதிகரித்த இந்த கடந்த 2 வருடமாக இந்த கோவிட் காலப்பகுதியில் அவர்களுக்கு பாடசாலை செல்கின்ற சந்தர்ப்பம் குறைவாக இருக்கின்றது. அதே போல விளையாட்டில் ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பம் குறைகின்றது. ஆகவே அவர்கள் வீட்டில் இருக்கின்ற நேரங்களில் அவர்கள் அதிகமான அளவு உணவுகளை உள்ளெடுப்பதனால் அவர்கள் உடற்பருமன் அதிகரிப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அவர்கள் உடற்பருமனாக இருப்பதோடு அவர்களுடைய கழுத்து பகுதியை பார்த்தால் உங்களுக்கு தெரியும், ஒரு கருமை நிறமாக இருக்கும். இவையெல்லாம் ஒரு நீரிழிவு வருவதற்கான ஒரு அறிகுறி. ஆகவே இன்றைக்கு எத்தனையோ சிறுவர்களுக்கு இந்த வளர்ந்தவர்களுக்கு வருகின்ற இந்த வகை 2 நீரிழிவு நோய் இருக்கின்றது. ஆகவே ஒரு சிறுவருக்கோ சிறுமிக்கோ சிறு வயதில் நீரிழிவு ஏற்படும் பொழுது
நினைத்து பாருங்கள், நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டோம், அவர்களுக்கு நீண்டகால பாதிப்புகள், அதாவது இந்த கிட்னி சிறுநீரக பாதிப்பு, கண் பாதிப்பு, நரம்பு பாதிப்பு, இத்தனையோ பிரச்சனைகள் ஏற்படும். ஆகவே இந்த வருமுன் காப்பது, சிறுவர்கள், இளைஞர்கள், யுவதிகள் மத்தியில் நீரிழிவு ஏற்படாமல் தடுப்பது ஒரு சமூகத்தின் கட்டாயம். கண்டிப்பாக டாக்டர், அந்த நீங்கள் குறிப்பிட்டது போல கழுத்து பகுதியை சுற்றி கருப்பாக கருமை நிறமான விடயங்கள் எல்லாம் காணப்படும் என்று சொன்னீர்கள். இது பொதுவாக நீரிழிவு நோயாளர்களுக்கு இருக்குமா இல்லை என்று சொன்னால்? இல்லை, அது நீரிழிவு நோய்க்கு மாத்திரமல்ல, அது அந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் என்று கூறுவார்கள், அனுசோபசியம், அதாவது அவர்களுக்கு நீரிழிவு மாத்திரமல்ல, உயர் குருதிய முகம், பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு. ஆகவே இந்த சிறுவர்கள் தங்களுடைய பிஎம்ஐ, உங்களுக்கு தெரிந்திருக்கும் அந்த உடல் திணிவு சுட்டன், அதை தங்களுடைய தேவைக்கு, அதாவது உயரத்துக்கு ஏற்ற விதத்தில் பேணுவது அவசியம். ஆகவே ஒரு பாடசாலை மட்டத்தில், ஒரு சமுதாய மட்டத்தில், குடும்ப மட்டத்தில் நாங்கள் இது பற்றி சிந்திக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி நாங்கள் அக்கறையாக இருக்க வேண்டும். இதற்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுவது தான் காலத்தின் கட்டாயம். கண்டிப்பாக கண்டிப்பாக, உடற்பருமன் அதிகரித்து செல்லுகின்ற பொழுது பல்வேறுபட்ட நோய்களுக்கான பரிசோதனைகளையும் நாங்கள் மேற்கொள்வது அவசியமாக இருக்கின்றது. இந்த சிறுவர்களுக்கு, சில பெரியவர்களைப் போல சிறுவர்கள் எங்களுக்கு இந்த அறிகுறிகள் எல்லாம் இருக்கின்றது என்று சொல்லி சொல்ல மாட்டார்கள் இல்லையா? பொதுவாக நீங்கள் ஒரு சிறப்பு வாய்ப்பு நிபுணராக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். நீரிழிவை பொறுத்த வரைக்கும் அதிகமான சிறுவர்களை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். அவர்களுக்கான அந்த, அவர்களை வைத்து பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கான அறிகுறிகளை எப்படி கண்டுபிடிக்கிறார்கள் இல்லை சார், தாங்களாக சொல்வார்கள்? சிறுவர்களுக்கு கூட நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த அறிகுறி அறிவிக்கலாம். அதிக தாகம், அவருடைய உடற்பருமன் சடுதியாக குறைவடைந்திருக்கலாம், அடிக்கடி சிறுநீர் கழிக்க நேரிடலாம், அல்லது நாங்கள் இந்த ருட்டீன் ஸ்கிரீனிங் என்று, அதாவது அவர்களுக்கு இருக்கின்றதா இல்லையா என்பதை சிறிய பரிசோதனை மூலம் மேற்கொள்ளலாம். இன்றைக்கு பாடசாலைகளில் இருந்து இந்த உடற்பருமனான சிறுவர்களை எம்முடைய சிகிச்சை நிலையத்துக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கின்றதா என்பதை அறிந்து கொள்வது. எத்தனையோ சிறுவர்களுக்கு எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமலே நீரிழிவு இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே ஒரு முக்கியமான விடயம், நீரிழிவு என்பது எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமலும் ஒருவருக்கு ஏற்படலாம். இதைத்தான் நான் கேட்டேன் என்று சொன்னால், சிறுவர்கள் அவர்களால் சொல்ல முடியாது எப்படியான அறிகுறிகள் இருக்கின்றது என்பதை. சில வழிகளில் சாதாரண சிறுவர்களுக்கு மாத்திரமல்ல, வயது முதிர்ந்தவர்களுக்கு கூட, இளைஞர்களுக்கு கூட எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் நீரிழிவு நோய் வரலாம். அதற்காக தான் குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு முறை நிச்சயமாக இந்த பரிசோதனையை மேற்கொள்ளும். குறைந்தது எத்தனை மாதத்திற்கு ஒரு முறை இப்படியான? குறிப்பாக இந்த எங்களுடைய சுகாதார அமைச்சின் கட்டளைப்படி 35 வயதுக்கு மேற்பட்டவர்கள் நிச்சயமாக மேற்கொள்ள வேண்டும். அதற்கு குறைந்தவர்கள், குடும்பத்தில் யாருக்காவது நீரிழிவு இருந்தால், உடற்பருமன் அதிகமாக இருந்தால், கழுத்து பகுதி கருமை நிறமாக இருந்தால், நீரிழிவு நோய்க்கான அறிகுறிகள் இருந்தால் நிச்சயமாக இந்த பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த இளம் தலைமுறையினருக்கான நீரிழிவு என்பது அதிகரித்தை கொண்டு செல்கின்றது என்று சொன்னீர்கள் இல்லையா டாக்டர்? இதற்கான காரணங்களை நாங்கள் பார்த்ததும் வச்சு எப்படியாக நாங்கள் கட்டுப்படுத்தி கொள்ளலாம், அதை பற்றி பேச வேண்டிய தேவை இருக்கிறது. ஆமாம், கட்டுப்படுத்துவதற்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்ற ஒரு விழிப்புணர்வு, அதாவது இந்த இளைஞர்கள், யுவதிகள், சிறுவர்கள் மத்தியில் நீரிழிவு நோய் என்றால் என்ன, இதனால் ஏற்படுகின்ற நீண்டகால பாதிப்புகள் என்ன, வராமல் தடுப்பது எவ்வாறு என்பது தொடர்பான விழிப்புணர்வு அவசியம். அதுக்கு குறிப்பாக இந்த ஊடகங்கள் உதவி செய்ய வேண்டும். அதை நிச்சயமாக அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இன்றைக்கு இந்த இளைய தலைமுறையினர் மத்தியில் அவர்கள் இந்த பத்திரிகைகளை பார்த்து நேரத்தை வீணடிப்பது அவர்களுக்கு விருப்பமில்லாத செயலாக இருக்கின்றது. அவர்களுக்கு அந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட் என்று சுருக்கமாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த சமூக வலைத்தளங்களாக இருக்கலாம், நாங்கள் எந்த ஒரு இலத்திரனியல் ஊடகங்களையும் பயன்படுத்தி கொண்டு அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அதை சமுதாய மட்டத்தில் அக்கறையுள்ள அனைவரும் செய்வது ஒரு காலத்தின் தேவை என்றுதான் நான் நினைக்கிறேன். சிலர் இருக்கிறார்கள் டாக்டர், அதாவது தங்களுக்கு நீரிழிவு நோய் வரக்கூடாது என்று சொல்லி இனிப்புகளை, இன்சுலின் மாப்பொருட்களை எல்லாம் குறைத்துக் கொள்வார்கள். இது இன்சுலினுடைய அளவை வந்து, ஆக அதாவது ரத்தத்தில் சீனியுடைய அளவை குறைத்து கொண்டு செல்லும் இல்லையா? இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றி பேசுகிறாங்க. ஆமாம், ஒருவர் தனக்கு தேவையான அளவு உடற்பருமனாக இருக்கும். சிலர் வந்து அந்த எக்ஸ்ட்ரீம் என்று கூறுவார்கள், தங்களுடைய உடற்பருமனை மிகவும் ஸ்லிம்மாக வைத்திருக்க வேண்டும் என்று உணவுப் பொருட்களை குறைத்து எடுப்பார்கள். அது கூட ஆபத்தானது, ஹைப்போகிளைசீமியா என்று கூறுவார்கள். ஆகவே நாங்கள் இரண்டையும் பேலன்ஸ் செய்ய வேண்டும், அதாவது சமநிலைப்படுத்த வேண்டும். அதாவது குருதியில் குளுக்கோஸ் அதிகரிப்பதும் தீங்கானது, அதே போல குருதியில் குளுக்கோஸ் குறைவதும் தீங்கானது. ஆகவே நாங்கள் இரண்டையுமே சமநிலையில் வைத்திருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதே போல டாக்டர், இந்த நீரிழிவை பொறுத்த வரைக்கும் நீரிழிவுக்கான மாத்திரைகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், வேறு நோய்களுக்கான மாத்திரைகளையும் அவர்கள் சேர்த்து எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது அதனால் அவர்களுக்கு எப்படியான பாதிப்புகள் ஏற்படுகின்றன? ஆமாம், குறிப்பாக சொல்ல போனால் இந்த நீரிழிவு நோயாளர் ஒருவருக்கு குருதி அமுக்கம், அதாவது பிளட் ப்ரெஷர் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு அதிகம். அதே போல நீரிழிவு நோயாளருக்கு இந்த ஹை கொலஸ்ட்ரால், ஆகவே அவர்கள் நிச்சயமாக இந்த மருந்துகளை எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே நீரிழிவு என்பது தனியே நீரிழிவை மாத்திரம் கட்டுப்படுத்துவது அல்ல,
ஏனென்று சொன்னால் இந்த நீரிழிவு நோயாளர்களுக்கு சாதாரணமான ஒருவருடன் ஒப்பிடும் பொழுது மாரடைப்பு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு அதிகம், இருதய நோய்கள் ஏற்படும். ஆகவே நாங்கள் இவற்றை எல்லாமே சிந்தித்து தான் இந்த மருந்துகளை வழங்க வேண்டியிருக்கின்றது. பொதுவாக டாக்டர், இந்த நீரிழிவு நோய் வருபவர்கள் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மருந்துகளை எடுத்துக்கொள்கின்றார்கள், அதை தாண்டி இன்சுலின் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் ஒரு கட்டுக்குள் வந்துவிட்டது, இத்தனை குறைவாக வந்துவிட்டது, நீரிழிவு அவர்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றது என்றால் சிலர் மருந்துகளை நிறுத்தி விடுவார்கள், இல்லை சிலர் இன்சுலினை எடுப்பதை நிறுத்தி விடுவார்கள். இது எப்படியான விளைவுகளை ஏற்படுத்தும் டாக்டர்? ஒருவருடைய நீரிழிவு நோய் கட்டுப்பாட்டில் இருக்கின்றதுனால் அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய வாழ்க்கை நடைமுறை, அதே போல இந்த மருந்துகள். இந்த மருந்துகளை எடுப்பதன் காரணமாகத்தான் இவருடைய நீரிழிவு நோய் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. ஆகவே அந்த மருந்துகளை வைத்திய ஆலோசனை இன்றி குறைக்கும் பொழுது என்ன ஏற்படும்? அவருடைய குருதியுள்ள குளுக்கோஸ் அளவு அதிகரித்து செல்லும். ஆகவே நிச்சயமாக வைத்திய ஆலோசனையின் படிதான் இந்த மருந்துகளை கூட்டி குறைக்க வேண்டும். சிலர் இருக்கின்றார்கள், நாங்கள் தாங்களாகவே பரிசோதித்து விட்டு தாங்களாகவே இறக்கிதான், நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இணையதளங்கள் வாயிலாக வந்துவிட்டால் அவற்றை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவற்றை மருந்துகளை குறைத்துக் கொள்கின்ற விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் தான் நான் இந்த விடயங்களை எல்லாம் கேட்டிருந்தேன். இந்த நீரிழிவு நோய் வருகின்ற பொழுது டாக்டர், மரணங்களுக்கான அதாவது இந்த மாதிரியான ஏனைய பக்க விளைவுகளை தாண்டி நீரிழிவு நோய் வருகின்ற பொழுது மரணங்களுக்கான அறிகுறிகள் சொன்னால் மரணங்களை ஏற்படுத்துகின்ற விதம் என்பது எப்படியாக இருக்கின்றது? ஆமாம், இந்த நீரிழிவு நோயாளர்களுக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்ற இந்த அன்கண்ட்ரோல் கட்டுப்பாடற்ற நீரிழிவு ஏற்படும் பொழுது அவர்களுக்கு உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் பாதிக்கப்படும். சிறுநீரக செயலிழப்பு, மாரடைப்பு, பாரிசவாதம் அனைத்துமே ஏற்படும். இவ்வாறு ஏற்படும் பொழுது அவர்கள் இறப்பதற்கான சாத்தியக்கூறு அதிகம். அதே போல் கண்கள் கால்களில் புண்கள் ஏற்படும் பொழுது, ஆறாத காயங்கள் ஏற்படும் பொழுது இறப்பதற்கான சாத்தியக்கூறு அதிகம். அதே போல் இந்த இன்ஃபெக்ஷன் அதாவது இந்த கிருமி தொற்று நீரிழிவு நோயாளர்களுக்கு ஏற்படுவது அதிகம். குறிப்பாக சொல்லப்பட்ட இந்த கோவிடான கொரோனா தொற்று கூட நீரிழிவு நோயாளருக்கு ஏற்படும் பொழுது அது அபாயமாக இருக்கின்றது. ஆகவே நீரிழிவு என்பது ஒரு பேரழிவு என்று கூறலாம். அதாவது அது சம்பந்தமான விழிப்புணர்வு எங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக நாங்கள் இந்த இறப்பிலிருந்து இறப்பதை பிற்போடலாம், அல்லது அதுக்கான சாத்தியக்கூறை நாங்கள் தவித்துக் கொள்ளலாம். நிச்சயமாக. ஆகவே இன்றைக்கு நாங்கள் நீரிழிவு தொடர்பாக ஏராளமான விடயங்களை பேசியிருக்கின்றோம். பொதுவாகவே நாங்கள் நீரிழிவு நோய்க்கான அறிகுறிகள் வருகின்ற பொழுது எதையுமே நாங்கள் வந்த பிறகு அதை பற்றி யோசிக்காமல் டாக்டர் குறிப்பிட்டது போல வருமுன் நாங்கள் இந்த விடயங்கள் எல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஆகவே அறிகுறிகள் ஏதாவது இருந்தால் நிச்சயமாக வைத்தியரிடம் சென்று நாங்கள் அதற்கான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாங்கள் இறுதியாக பேச வேண்டிய விடயம் டாக்டர், இன்றைக்கு நீரிழிவு நோயாளர்கள் தங்களுக்கான சிகிச்சைகளை அதுவும் யாழ்ப்பாணத்தில் அதிகரித்து செல்கின்றது என்று சொல்லி சொல்லியிருந்தீர்கள், அவர்களுக்கான சிகிச்சைகளை அனைவரும் தங்களுடைய பிரதேசத்தில் உள்ள வைத்தியசாலையில் நீரிழிவுக்கான சிறப்பான சிகிச்சையை மேற்கொள்ளலாம். அதே போல் அவர்கள் அங்கிருந்து எமது யாழ் போதனா வைத்தியசாலை நீரிழிவு சிகிச்சை நிலையத்திற்கு வருடாந்த பரிசோதனை, அவை அனைத்துமே இலவசமாக எங்களால் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் மக்களுக்கு இதில் நாட்டம் சில வேளைகளில் குறைவாக இருக்கின்றதுன்னு தான் சொல்லலாம். ஏனென்றால் அது தொடர்பான அவர்களுக்குரிய அந்த விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கின்றது. அதாவது நீரிழிவு நோய் என்றால் என்ன, இதனால் ஏற்படுகின்ற நீண்டகால பாதிப்புகள் என்ன என்பது தொடர்பான அறிவு குறைவாக இருக்கின்றது. ஆகவே இது தொடர்பான மேலதிக விளக்கங்கள் தேவைப்பட்டால் நம்மளை யாழ் போதனா வைத்தியசாலை நீரிழிவு சிகிச்சை நிலையத்துடன் தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய இணையதள முகவரியாக இருக்கலாம், அதாவது இந்த சமூக வலைத்தளங்களினூடாக கூட தொடர்பு கொள்ளக்கூடியதாக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையினுடைய சமூக வலைத்தளம், நீரிழிவு சிகிச்சை நிலையத்தினுடைய சமூக வலைத்தள பக்கங்கள் வாயிலாக அதற்கான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இன்றைக்கு நாங்கள் சிறப்பான ஒரு விடயம் தொடர்பாக பேசியிருக்கின்றோம், யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையினுடைய நீரிழிவு, அதே போல் அகம் சிறக்கும் சிறப்பு தொகுதியினுடைய சிறப்பு வைத்திய நிபுணருடன் தான் நாங்கள் பேசியிருக்கின்றோம். ஆகவே ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் டாக்டர் குறிப்பிட்டது போல அந்த சமூக வலைத்தள பக்கங்கள் வாயிலாக சென்று உங்களுக்கான கேள்விகளை கேட்கலாம், இல்லைன்னு சொன்னால் பொது வைத்தியசாலைக்கு சென்று உங்களுக்கான சிகிச்சை முறைகளையும் சிறப்பாக பெற்றுக்கொள்ளலாம். நீரிழிவு என்பது தொற்றா நோய், அதிலும் குறிப்பாக அதிகமான உயிராபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய நோய் என்கின்ற ஒரு விழிப்புணர்வை நாங்கள் எடுத்துக்கொண்டு வருடத்திற்கு இரண்டு முறையோ மூன்று முறையாவது நாங்கள் இதற்கான பரிசோதனைகளை அடிக்கடி செய்து பார்க்க வேண்டும், எங்களுக்கு வரவில்லை என்று சொல்லி இருக்காமல் வரும்முன் நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விடயத்தை நாங்கள் இந்த நிகழ்ச்சி வாயிலாக குறிப்பிட்டுக் கொள்கின்றோம். ஆகவே பல விடயங்கள் இன்றைக்கு நாங்கள் பேசியிருக்கின்றோம். இன்றைக்கு நீரிழிவு நோய் தொடர்பாக சிறப்பான பல விளக்கங்களை தந்திருந்தமைக்கு டாக்டர் உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்கின்றோம். ஆகவே இன்றைக்கு இந்த டாக்டருடன் பேசலாம் நிகழ்ச்சி மிக பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருக்கின்றது என்கிற நம்பிக்கையுடன் நானும் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுச் செல்லப் போகிறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெற்றுச் செல்லும் நன்றி மென்படும் சௌமியா ஸ்ரீஸ்கந்தராஜா. வணக்கம்.